தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் தினமும் சங்க இலக்கியத்தின் ஓர் எளிய உரையை பார்த்து வருகின்றோம். அவ்வகையில் இன்று நாம் சங்க இலக்கியத்தில் நற்றிணையின் மூன்றாவது பாடலின் எளிய உரையை பார்க்கப் போகின்றோம். திணை பாலைத்திணை, கூற்று தலைவன் கூற்று, இளங்கீரனார் என்ற புலவர் இப்பாடலை பாடியுள்ளார். இப்பாடலினுடைய பொருள் சுருக்கம் என்னவென்றால், முன்னொரு காலத்தில் தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக தலைமகளை பிரிந்து சென்றான். மீண்டும் அதுபோலும் பொருள் ஈட்டுவதற்காக அவன் செல்ல துணிந்தபோது அவன் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி சொல்லியதாக, தன் நெஞ்சிற்கு சொல்லியதாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது. இப்பாடலில் நயம் என்ன அப்படி என்று பார்த்தால், முதலில் தன்னுடைய தலைவியை பிரிந்து போக வேண்டுமே என்று அவனுடைய நெஞ்சமானது துடித்து கொண்டிருக்கிறது. பின்பு அவன் சென்ற அந்த வழியடை காட்சிகளை நினைவு கூறுகின்றான். எவ்வளவு கடினமான காட்சிகள் என்றும், வழியிலே தான் கண்ட காட்சிகளையும் அவன் நினைவு கூறுகின்றான். பாருங்களேன், அப்பாடலை நாம் பார்ப்போம். நான் எண்ணிய பணி இனியது முடிந்தது போன்று, எப்படி நான் எடுத்துக்கொண்ட வேலை இனிமையாக முடிந்ததோ அதுபோல என் தலைமகளும் இனியவள். வீட்டிலே விளக்கேற்றி வைத்து கொண்டு எப்பொழுதும் என் வரவை எதிர்நோக்கி காத்திருப்பவள் என் தலைவி. இந்த நேரத்திலே பொருளீட்டி கொண்டு வர வேண்டும் என்று வேடர்கள் இருக்கின்ற சிற்றூரிலே அன்றொரு நாள் நான் இருந்தேன். அந்த மாலை நேரத்திலே நான் அவளை எண்ணி பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறேன். வானளாவிய உயர்ந்த கிளையிலே இருந்து கொண்டு முட்டையிடும் பருந்து ஒன்று அமர்ந்திருக்கின்ற வேப்ப மரம் அங்கே இருக்கிறது. செதில் பொரிந்திருக்கும் அடிமரம் கொண்டது அந்த வேப்ப மரம். இலைகள் உதிர்ந்து புள்ளி புள்ளியாக நிழல் அதிகம் தருகின்ற வேப்ப மரம் அது. அதன் அடியிலே சிறுவர்கள் வட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். வட்டு என்றால் இப்பொழுது நம் பிள்ளைகளெல்லாம் கோலி விளையாடுகின்றார்கள் அல்லவா, அதுபோல ஒரு விளையாட்டு வட்டு. அந்த வட்டு விளையாடுவதற்கு அங்கே அரங்கு ஒன்று அமைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வட்டு விளையாடுவதற்கு நெல்லிக்காய்களையே கோலியாக வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கல்வி கற்காத சிறுவர்கள். இன்னொரு காட்சி, இது ஒரு காட்சி நினைவு கூறுகிறது. இன்னொரு காட்சி, வில்லையே ஏராக்கி கொண்டு வழியில் வருபவர்களையெல்லாம் தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த வில்லாளிகளினுடைய சிறுவர்கள் அவர்கள். அந்த விளையாட்டு சிறுவர்களும் வேடர்களும் இப்போது என் நினைவுக்கு வருகின்றனர். அந்த வழியிலேதான் நான் பொருள் தேடி வருவதற்காக மீண்டும் செல்ல வேண்டும் என்று தலைவன் தன் தலைவியை பிரிவதையும் நினைத்து வருத்தப்படுகின்றான். அவ்வழி கொடுமையானது என்றும் வருத்தப்படுகின்றான். வருவோரை போவோரையெல்லாம் கொலை செய்கின்ற வேட்டுவர்கள் அப்பக்கத்திலே இருக்கின்றனர் என்றும் அவன் வருத்தமடைகின்றான். எனவே ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது அனைத்து காரணங்களையும் நினைத்து பார்க்கக்கூடிய முன்னோர்களாக நம் முன்னோர்கள் இருந்துள்ளதை இந்த சங்க இலக்கிய பாடல்களின் மூலமாக நாம் அறிகின்றோம். இதுபோலும் நம் முன்னோர்களுடைய வாழ்வியல் நிலையை தெரிந்து கொள்வதற்கு தினமும் இந்த சேனலை பாருங்கள். முதன்முறையாக இந்த சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தி இதனை அனைவருக்கும் பகிர்ந்து சங்க இலக்கியத்தின் பெருமையை உலகறியச் செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.